ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி 2ஆம் தேதி இன்றைக்கி எல்லோரும் நல்லா அழகழகாக கோலம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் கோலம்னா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்கழி மாதம் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வாசலில் 2 தீபம் ஏற்றி வச்சா அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நானும் ஏற்றி வச்சிட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரொம்ப விடிய காலையிலேயே போய் கோலம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டி இல்லாமல் போகாதீங்க. இப்போ 10 வீடு இருக்குது, எல்லாருமே அந்த டைமில் கோலம் போடுவாங்க அப்படின்னா பார்த்து எல்லாம் சேர்ந்து கோலம் போடலாம். ஆனால் தனித்தனி வீடாக இருக்கிறப்போ ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போடுறவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. செயின் பறிப்பு அது இதெல்லாம் இந்த மாதிரி டைமில் நிறைய நடக்கும். நான் வந்து ஒரு போலீஸ் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால இந்த ஒரு எச்சரிக்கையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேஃப்டியாக கோலம் போடுங்க, ஜாலியாக நிறைய கலர் கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மார்கழியை. அப்புறம் ரெடிமேடாக விற்கிற கோலமாவை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லைன்னா ராவா கோலமாவை வாங்கி மணலெல்லாம் கலப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாத்திரம்லாம் இறக்கி கழுவிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து 3 நாள் அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. ஏன்னா இது ஐடியா பிளானே கிடையாது இந்த மாதிரி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது, அதனால் எல்லாத்தையும் அப்படியே ஓர ஓரமாக வச்சுட்டு, ஏன்னா வீட்டுக்கு அதிகமாக யாரும் வரமாட்டாங்க வந்தாலும் எதுவும் நினைக்கிறதுக்கு, தரையை மட்டும் நல்லா க்ளீனாக கூட்டி கழுவி பிரிக்கி தொடச்சி அந்த மாதிரி நீட்டாக வச்சுருந்தோம். அன்றைக்கி கழுவின பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி வெங்காய சாக்கு இருக்கு இல்லைங்களா, நைலான் ஒயரில் இருக்கும்ல, ஏன்னா அட்டைப்பேட்டியில் வச்சா ஈஸியாக கரையாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரியவங்க சொன்னாங்க. அதனால் சாக்கில் கட்டி போட்டுப்பாரு அப்படின்னாங்க. அதனால் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சாக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டு அதில் பேக் பண்ணிகிட்ருக்கேன். மொதல் சாக்கு வந்து ரொம்பிடுச்சு, இப்போ இது வந்து அடுத்த சாக்கு. இந்த டப்பாக்குள்ளே வந்துட்டு பொங்கலுக்கு எடுக்க வேண்டிய பாத்திரம் கொஞ்சம் இருந்தது, அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து கட்டிக்கலாம். ஏன்னா இன்னும் ஒரு மாதம் தானே இருக்குது, மறுபடியும் இறக்கி மேலே தான் வைக்க போகிறேன். இருந்தாலும் அதை தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் 2வது சாக்கில் கட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பாத்திரத்தை ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு இந்த மாதிரி இடம் வந்து ரொம்ப அடைக்காமல் ஒரு பாத்திரத்துக்குள்ளே இன்னொரு பாத்திரம் வச்சு நான் செட் பண்ணிக்கிட்டேன். அட்டைப்பெட்டியில் வச்சுருக்கப்போ அப்படியே ஷோவாக அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருப்பேன், கீழே 1 ரோ மேலே 1 ரோ அந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தேன். ஆனால் அந்த தடவை கரையை வந்து அவ்வளோ அட்டகாசம், கடவுளே, அவ்வளோ பெருசு பெருசாக நல்லா அந்த அட்டையை சாப்பிட்டு அவ்வளோ கொழு கொழுன்னு இருந்தது. எல்லாத்தையும் கரையாம இருந்து போட்டு அடித்து அந்த ஷெல்ஃபெல்லாம் போட்டு கழுவி விட்டுட்டு, கழுவ முடியலை, முதல்ல ஸ்க்ரப்பரை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அப்புறமேட்டுக்கு துணியை வச்சு தொடைச்சோம். அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாத்திரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாத்திரம். ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு சம்படம் மாதிரி இருக்கும்ல, சின்ன சம்படம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான், எல்லாத்தையும் 2வது சாக்கிலையும் கட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஃப்ட்டை வந்து துடைக்கிறத காட்டுறேன் பாருங்கள். நான் அன்றைக்கே காட்டின மாதிரி அது 2 அட்டைப்பெட்டி தான், மேலே இருக்கிற அவ்வளோ அட்டைப்பெட்டியும் இந்த மாதிரி காட்டினீங்களா, அந்த அட்டைப்பெட்டி எல்லாத்தையும் கீழே இறக்கி மறுபடியும் எல்லா பொருளையும் நான் வந்து கழுவுறேன். அது ரொம்ப கழுவுறத காட்டினா லென்த்தாக போகும், அதனால் பாத்திரம் விளக்கிறத இந்த வீடியோவில் காட்டல. ஸ்க்ரப்பரை வச்சு விம்லிக்கூட தொட்டி நல்லா செவத்தில் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி முதல்ல அந்த மண்ணுக்கரையெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம். ஒரு 2-3 வாட்டியாவது அலசி அலசிட்டு நல்லா அந்த ஒரிஜினல் அந்த தரையோட கலர் தெரிகிற அளவுக்கு நம்ம நல்லா அலசி எடுத்தாச்சு, சாரி தொடச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு புளிஞ்சு, ராஜா தான் நான் வீடியோ ஒரே ஒரு கார்னருக்கு மட்டும் நீ வந்து தொடச்சிக்கொடுற அப்படின்னு, ஏன்னா பரீட்சைக்கு படிக்கணும் இல்லையா, அதனால் இந்த வீடியோவுக்கு மட்டும் இந்த போர்ஷனுக்கு மட்டும் பிள்ளை வந்து செஞ்சு கொடுத்தான். நான் ராஜாவை பற்றி சொல்லணும், ராஜா வந்துட்டு எனக்கு பொண்ணு இல்லைங்கிற குறையை வந்து தீக்க வந்தவன். எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான் எனக்கு, துணி போட்டு மாடியில் போயிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டுருவான், அதை காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவான். பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ வந்து ரொம்ப பக்கபலமாக இருப்பான். சின்ன வந்து கொஞ்சம் சேட்டை, அவன் வந்து ரொம்ப செல்லமாக இருக்கான், அவனை இன்னும் கொஞ்சம் வேலைக்கு பழகணும். எனக்காக இல்லைனாலும் அவனுக்கு அவனே ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு, எங்கேயாவது வெளியில் போனால் அவனை பார்த்துக்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அவனை கொஞ்சம் ரெடி பண்ணணும், பண்ணலாம். சின்ன பிள்ளை தான், 7th தான் படிக்கிறான். அவ்வளோதான், இந்த கார்னர் மட்டும் அவன் பண்ணால் மற்ற எல்லா லெஃப்ட்டும் நானே கோக்காளி போட்டு நானே தொடச்சி எடுத்துட்டேன். அதாவது அந்த 1 ரோ மட்டும்தான் வந்து அந்த கரையாக இருந்தது, அந்த மோட்டார் இருக்கிற இடத்துலலாம் வந்து கரையாக கிடையாது, அதனால் வேலை கம்மி. அப்புறம் இந்த பாத்திரம் வந்து நாங்கள் குலதெய்வம் கோயில் போகிறப்ப நான் தான் சாப்பாடு எல்லாத்துக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன். அப்போ செய்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வாங்கின பாத்திரம் அது. அவ்வளோதான், இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே, அதாவது லேப்டாப் சுத்தம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி எடுத்தது. இப்போ 9:36 காமிச்சேன்னா நான் காலையில் அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தொடங்கினது, ஒரு 9 மணின்னு வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்கள், வாசல்லாம் நல்லா நீட்டாக காலையிலேயே கழுவி விட்டாச்சு, ஏன்னா நாய்
கோழி, நாலு பூனை இது எல்லாமே நடமாடுறடா, அதனால் டெய்லியும் சோப்பு போட்டு கம்பல்சரியாக அதை வாஷ் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எல்லா பாத்திரத்தையும் காட்டி போர் அடிக்க வேணாம். இது வந்து நான் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே புது வீட்டில் வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்காகவே நான் பார்த்து பார்த்து வாங்கினது. நான் இதை இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து மூணு ஹாட் பாக்ஸ், அதாவது சாதம், சாம்பார், பொரியல் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். டைனிங் டேபிள் வச்சா அப்படியே ரிச்சாக ராயலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியாக வந்துட்டு கை இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு கையில், வலது கையில் உள்ளங்கையில் ஒரு ஆப்ரேஷன், அதனால் நிறைய பாத்திரம் வந்து யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கிட்டேன். நான் பெரிய பாத்திரம் பைத்தியம். பசங்களுக்கு சாயங்காலம் வந்து ஈவினிங் ஏதாவது சாப்பாடு கொடுக்குறப்போ இந்த தள்ளுவண்டியில் போவாங்க, அப்போ என்ன அழகாக வித்தியாசமாக இருந்தாலும் உடனே நான் வாங்கிடுவேன். எல்லாருமே திட்டி திட்டி அப்புறம் நான் அதை குறைச்சேன். என்னை கேட்டால் அந்த பைசாவெல்லாம் நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சின்ன சேவிங்ஸாக போட்டிருந்தோம்னா இது அது இப்போ வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பாத்திரம் வாங்கிட்டேன் நானே. அம்மா கூட திட்டுவாங்க, நான் வாங்கின பாத்திரம் என்ன இருக்குன்னா அது நீ பாத்தியா, அதில் இருக்கிறதெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வரப்பெல்லாம் திட்டுவாங்க. ஆனால் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ஒன்றுமே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் ரொம்ப திட்டுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு யூஸ் பண்ணுப்பா அப்படின்வாங்க. இந்த ஹாட்பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. 2,740 ரூபா போட்டிருக்கோம் அந்த பாக்ஸில், ஆனால் நான் 2,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பேரெல்லாம் இல்லை, ஓரளவு குறைச்சி கேட்டேன் கொடுத்துட்டாங்க. இந்த பாத்திரம் வந்து எந்த ஷோரூம்லேயும் போய் வாங்கலை. வீடு தேடி பாத்திரம் எடுத்துகிட்டு வருவாங்க தெரியுங்களா, சம்படம் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு பாத்திரம் காமிச்சேன்ல, அதெல்லாம் ஒரு தாத்தா தான் கொண்டு வருவாங்க உறையூரில். அவங்க கொஞ்சம் விலை கம்மியாக ஓரளவுக்கு கேட்டால் கொடுத்துருவேன். ரொம்பலாம் அடிச்சு பிடிச்செல்லாம் கேளு அப்படின்னு வாங்க, நான் அவ்வளோலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி வாங்கின பாத்திரம் இது. நான் புது வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த தாத்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த வயசான காலத்துலேயும் ஒரு பையை தூக்கிட்டு வந்து அதுக்குள்ளே புது புது பாத்திரமாக இருக்கும், ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும் விலை, எல்லாருமே வாங்குவாங்க அவ்வளவு தான். இதை மறுபடியும் நான் எப்போ யூஸ் பண்ண போகிறேன்னு தெரில, மறுபடியும் தூசி தட்டி வச்சாச்சு. பார்க்கலாம், நம்ம ஒரு நாள் இதை யூஸ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு போடுறேன். இங்கே பாருங்கள், 2,740 ரூபா போட்டிருக்கு, நான் ரவுண்டாக 2,000 தான் கொடுத்தேன். இதை நான் விலை பேசுறதை விட அங்கே பிரியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருக்காங்க, ரொம்ப ஏன்னா என்னையே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இதை விலை பேசி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து இது இன்னொரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, வினோத் குக்வேர் செட்டு. இது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு பாத்திரம். இது பார்த்திங்கன்னா போன அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் ஆஃபரில் வாங்கினது. இதுக்கு வந்து 2 வயசு, அதாவது 1 வயசு, அதை 2வது வருஷம் தொடங்கினது. ஏன்னா போன பொங்கலுக்கு சமைத்தேன், இந்த பொங்கலுக்கு தான் எடுக்கணும்னு வச்சுருந்தேன். அதாவது பொங்கலுக்கு பொங்கல் புது பாத்திரத்தில் சமைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் ரொம்ப தண்டு முண்டாக போட்டு வேலை செய்வேனா, இது எதாவது நெளிஞ்சி ஒடுக்கேது உளுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் இதை அப்புறமேட்டு பொறுமையாக யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதில் என்ன ஒரு சின்ன ஒரு குறைபாடுனா, இப்போ நான் காட்டிகிட்ருக்க பேன்லலாம் ஒரு 1/4 கிலோலேருந்து 1/2 கிலோ அவ்வளவு தான் பொரியல் பண்ண முடியும். மூடி வந்து அந்த 3 பெரிய பாத்திரத்துக்கும் சேர்த்து அந்த 2 மூடி தான், அது 3 பாத்திரத்துக்குமே செட் ஆகும். அதான் இப்போ வச்சு காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. அந்த பெரிய பாத்திரம் நல்லா தாராளமாக இப்போ 4 பேருக்கு நல்லா குழம்பு வைக்கலாம். ரொம்ப பெரிய பாத்திரம் தான் அது. அவ்வளவு தான்ப்பா, எல்லாத்தையும் கட்டி மேலே போட்டாச்சு. ஒரு 70% ஒர்க், அதாவது லாஃப்ட் ஒர்க்கு 100% முடிஞ்சிருச்சு. மேலே ஏற்றுறது எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. கீழே மட்டும் அங்கங்கே பாத்திரம் வந்து அதை கொஞ்சம் ஒழித்து க்ளீன் பண்ணோம்னா கீழே வந்து நீட்டாகிடும். அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், லாஃப்டில் எல்லாத்தையும் கட்டி போட்டாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா முன்னால் அப்படியே ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி பார்க்க பார்க்க கோவம் கோவமாக வந்துச்சு. இன்னும் 2-3 கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதாவது பெரிய பெரிய போவனி காமிச்சேன் இல்லையா, அட்டைப்பேட்டியில் இருந்த எல்லா பாத்திரத்தை எடுத்து அந்த போவனிக்குள்ளே போட்டு போவனியாகவே மேலே தூக்கி போட்டேன். இப்போ நீங்கள் லாஃப்டில் அந்த மாதிரி பார்த்தாவே தெரியும் எங்கேயாவது கரையாம்பூச்சி இருக்குதா அப்படின்னு. அட்டைப்பேட்டி இருக்கிறதுனால தான் அது கீழே போய் அவ்வளோவும் குடும்பம் நடத்தி வச்சுருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஃப்டை சாத்திடலாம். இது ஹாலில் இருக்கிறது. அப்புறம் விளக்கெல்லாம் இப்போ தான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி, அப்போயே ஒரு வாட்டி எண்ணெயெல்லாம் தொடச்சிட்டு விம்பாரில் போட்டு ஒரு தடவை லேசாக அலசி மட்டும் வச்சுருந்தேன். இப்போ நல்லா விளக்கியாச்சு. விளக்கி காய வச்சு ரெண்டையும் தரம் பிரிச்சிட்ருக்கேன். ஏன்னா யூஸ் பண்ணாத விளக்கு எங்கிட்ட நிறைய இருக்குது. கோயிலுக்கு முன்னெல்லாம் பஞ்சவர்ணசாமி கோயில் உறையூரில் ரொம்ப ஃபேமஸ் சிவன் கோயில், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போனால் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் மனசுக்கு. அங்கே போனால் நான் விளக்கு வாங்கி தான் நான் வந்து தீபம் ஏற்றுவேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த அச்சில் பண்ணுற விளக்கை விட அவங்க கையிலேயே பண்ணுற விளக்கு வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதில் தீபம் ஏற்றினா அது ஒரு தனி அழகு தான். அதனால் இதெல்லாம் கல்யாணம் நான் புதுசில் வாங்கின விளக்கு, இதெல்லாம் இன்னும் எடுத்து போடாமல் வச்சுருக்கேன். இப்போயும் இந்த மாதிரி விளக்கில் நான் கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக விளக்கு ஏற்றுவேன்.
இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்குங்க. ஏன்னா ரொம்ப சின்ன மண்பானை செய்கிறவங்க அவங்க வீட்டில் பண்ணி விற்கிறது இது அவங்களுக்கு வந்து லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் பண்ண ஒரு கிராஃப்ட் ஒர்க்கு. அக்ரலிக் பெயிண்ட்லாம் அடித்து சமுக்கிலாம் ஒட்டி இது ஒரு மாதிரி இந்த சின்ன தட்டு மேலே இந்த அஞ்சு விளக்கையும் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நான் விளக்கு பண்ணேன். வெவிகம் போட்டு ஒட்டியிருந்தேன். தண்ணி போட்டவொடனே அதெல்லாம் தனித்தனியாக வந்துடுச்சு. ரொம்ப நான் வந்து தண்ணி போட்டு துடைக்கல, ஏன்னா அந்த கீழே வச்சுருந்த பாத்திரம் தண்ணி போட்டு துடைச்சோன்னா கலர்லாம் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த கோயிலில் நான் ஏற்றுற விளக்கு. இப்போ நம்ம வந்துட்டு சத்திரம் பக்கமாக குடி வந்ததுனால அந்த பக்கம் கோயிலுக்கு போக முடியல. இவ்வளோ விளக்கு இங்கே இருக்குங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுது. கொஞ்சம் விளக்கு இருக்குன்னு தெரியும், நானாலும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. நம்ம இனிமேட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அதை. இதெல்லாம் ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிடலாம். இனிமேட்டுக்கு அடுத்த கார்த்திகைக்கு தான் எடுக்கணும் அதை. காலையில் ஆரம்பித்தது, சாயங்காலம் 4 மணி ஆகிடுச்சு இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கு. இந்த வேலையெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையடாங்கிற மாதிரி மன உளைச்சலோடு ஆரம்பித்தாலும் எல்லாத்தையும் கட்டி மேலே போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னு ஒரு மனநிறைவோடு முடிஞ்சது. 4 மணி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சில வீடியோக்களுக்கு வந்துட்டு முக்கியமாக பூஜா ரூமுக்கும் கிச்சன் டூருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு அடுத்த படியை நோக்கி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொடுக்குது. அந்த லவ் எனக்கு தொடர்ந்து கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.